குமரவிலாஸ் வந்து நிறைய ஐட்டம் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது ஒன்றுனா சொல்ல போகிறோம், பார்த்துங்க. I'm like an addict, do I gotta have it. I ain't even playing, got a really bad habit. If it moves, gotta grab it, fuse like a magnet. Lose, won't have it till I'm doomed in a casket. I ain't playing, got a weird mind. If you work 8 hours, I'ma work 9. If the shit tastes sour, you should taste mine. I'ma stay in toss me the ball, I'm a really big hitter. Big picture, I'm a straight killer. Rising the song to the highest bidder. Got juice, got gas, I'ma move fast. New shoes, new tracks, like who's that? I'm new, come back, better than last. Yeah, it's a new me, never gonna look back. முறுக்கு சாப்பிட்டா அந்த சவுண்ட் இருக்குல்ல. ஹாய், என் பேர் ஜெகன். ஆக்சுவலாக நாங்கள் பாண்டிச்சேரி ட்ரிப்பு போயிட்டு வந்தோம். பரவாயில்ல, இங்கே ஒரு ஹோட்டல் பார்த்தோம், நல்லா பார்க்கவே நல்லா ஸ்ட்ரக்சர்லாம் செம்மையாக இருந்துச்சு. உள்ளே வந்தோம், சரி எப்படி இருக்குது இங்கே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். நல்லா சமப்பசி, இதோ தந்தூரியும் நூடுல்ஸும் சொல்லியிருந்தோம், ஃப்ரைட் ரைஸ்லாம் சொல்லியிருந்தோம். ஓகே, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அடிக்கடி வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். லொக்கேஷன் பார்த்து சொல்லி வச்சுருக்கேன், சொல்லியிருக்கேன் பசங்கக்கிட்ட. அப்போ சென்னையோ இல்லை பாண்டிச்சேரியோ வந்தால் இந்த ஹோட்டல் வந்து நாங்கள் சாப்பிடுவோம், நீங்களும் வந்து சாப்பிடலாம், நல்லாயிருக்கு, செம்ம டேஸ்ட். Hey guys, welcome to our channel spicybigbites. So guys, நம்ம இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, திண்டிவனத்தில் இருக்க குமாரவிலாஸ். லைட்னால தெரியாதுங்க, பிரைட்டாக அடிக்குது. தின்னத்தில் இருக்க குமாரவிலாஸ் தான் வந்திருக்கோம். அந்த குமாரவிலாஸ் வந்து எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா, கரெக்டாக கமிட்டி இருக்குல்ல, தினவன் கமிட்டி ஆப்போசிட்ல அங்கே இருக்குது. ஸோ நான் இந்த ஹோட்டல் வந்து நான் எப்போயோ ஃபுட்டு பண்ண வேண்டியது. ஸோ ரொம்ப டைம் எனக்கு டைமே கிடைக்கல. அது காலேஜ் போகிறேன், சென்னை காலேஜ் போகிறேன், அப்புறம் காலேஜ் போகிறேன், அப்புறம் வீடியோ எடுக்கிறேன், அங்கேயே டைம் சரியாச்சு. சரி, இப்போ ஒரு டைம் கிடச்சி ஃப்ரீயாக ஒரு திருவிழாவுக்கு வந்திருந்தேன், நம்மளோட சிதாம்பூருக்கு. சரி, அப்படியே அது திருவிழா அத்தே திருவிழா வந்திருக்கேன், அது ஃப்ரீயாக டைம் எடுத்துலான்னு வந்திருக்கவங்களா. ஸோ ஸோ ஆக்சுவலாக சொல்ல மாட்டேன், தின்னதுக்கிற நிறைய ஃபுட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் தான் ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு வந்து நாட்டுக்கோழி வந்து மெயினாக வச்சு பண்ணுவாங்க, நாட்டுக்கோழி மட்டனை வச்சு பண்ணுவாங்க. மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி ராயல் கோழி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து நாட்டுக்கோழியை டார்கெட் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து ட்ரை பண்ண வந்துருக்கேன். அண்ட் சீ ஃபுட்ஸுங்க இருக்கும், ஆனால் இந்த டைம் வந்து சீ ஃபுட்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, அதான் ஒரு மன வருத்தமாகிடுச்சு. சரி, உள்ளே போயிட்டு நான் சில ஃபுட்டு மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது வந்தவுடனே நான் ட்ரை பண்ணி எப்படி சொல்கிறேன் கைஸ். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து நான் குமரவிலாஸ் வந்து நிறைய ஐட்டம் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது ஒன்றுனா சொல்ல போகிறோம், பார்த்துங்க கைஸ். இது பார்த்தா வந்து கொத்து பரோட்டா, சிக்கனு, சிக்கன் கொத்து பரோட்டா, இது பார்த்திங்கன்னா கார்லிக் சிக்கன் அண்டு பன் பரோட்டா. எஸ், பன் பரோட்டா தாங்க, பன் பரோட்டா, சிக்கன் செட்டிநாடு கிரேவிங்க. இது இது பார்த்தீங்கன்னா என்னடா இது, மட்டன் சுக்காவா? நான் மட்டன் சுக்கா. இது பார்த்தீங்கன்னா மட்டனுடைய போட்டி, அதோட குடல் கிரேவிங்க. இது இது மட்டும் கறிதோசை அண்டு இது வந்து பொரிச்ச பரோட்டா, மதுரை ஃபேமஸ் பொரிச்ச பரோட்டா. அது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் மதுரை ஃபேமஸ் தாங்க, மதுரை கறிதோசை ஃபேமஸ் தான். அண்டு இதையும் ட்ரை பண்ணல, காடு ஃப்ரைட் ரைஸு, அது காடு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஆர்டர் பண்ணிக்கேன். வந்து லாஸ்ட் ஒன் மட்டன் பிரியாணி. நம்ம எப்பவுமே மட்டன் பிரியாணி நம்ம எப்பவுமே பார்த்திங்கன்னா பிரியாணி இல்லாமல் சாப்பிட முடியல, ஆனால் பிரியாணி மட்டும் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டேன். மட்டன் பிரியாணி காலை ஆயிடுச்சதுக்குச்சுக்கா, சரி மட்டன் பிரியாணி தான் இருந்தது, சரி அது மாதிரி ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ சொல்ல வந்துட்டேன். இவன் பார்த்தீங்கன்னா பில்லு பிளாக்ஸ் சொல்லிடுறா, இன்டர்வியூ தரேன் நீ. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க், என்னுடைய சேனல் லிங்க்கும் கொடுக்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுமே ஃபுட்டு ஃபுட்டி தான் சப்போர்ட்டும் பண்ணு, ஓகேங்களா? சான்ஸ் நம்மடா என்னோட என்ன நேம் தெரியல உங்களுக்கு, சந்தோஷ்குமார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்பைசி பிக் பைட்ஸ் சேனலில் வரும், வளரும் காரங்கள் யூடியூப் சேனலில் ஆங்கரிங் பண்ணுறீங்களா? ஸோ அதனால் நிறைய பேர் தெரியாது. என்னோடய நேம் தான் சந்தோஷ்குமார். என்னுடைய ஓன் சேனல் ஸ்பைசி பிக் பைட்ஸ், என்னுடைய ஓன் சேனலில் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், ஓகேங்களா? சரி, சாப்பிடலாம். ஹேண்ட் வாஷ் பண்ணலாமா? ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வேலையை வாஷ் பண்ணலாம். ஆஹா, ஓ சரா, வாஷ் பண்ணலாம். என்ன ஓவர் ஒரே மாதிரி பண்ணுறோமோ? சரி, வேணா ஃபஸ்ட்டு என்ன டைப் பண்ணலாம்? கொத்து பரோட்டா டைப் பண்ணலாம், ஆனால் அது ஆரிச்சு நல்லா இருக்குது. சரி, கொத்து பரோட்டா, ஐயோ சூடாக இருக்குதா பாத்திரமே? என் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், கொத்து பரோட்டா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மாஸ்டர் செஃப் நான் யாரும் பார்க்கவே இல்லை. ஆனால் செம்மையாக வந்து கொத்து பரோட்டா உக்கு, அதாவது மேலே பார்க்கவும் நல்லா இருக்குது. டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது பார்த்துலாமா? சேஸ்டா சேஸ் பண்ணலாம்.
ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது, குத்துவிட்ட ஒரு ஆவரேஜ் தான் இருக்குது. கைஸ் வந்து நாங்கள் குத்துவாட்டு வந்து நாங்கள் நார்மலாக புரோட்டா தருவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த சால் நான் கேட்டிருக்கோம், அவங்க ஒரு பாத்து தர சொல்லியிருக்காங்க. ஸோ வரட்டும், சரி அதுக்குள்ளே வேறு என்ன ட்ரை பண்ணலாமா? சரி நம்ம கேட்டோம்னா பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவியும் மட்டன் சால்னாவும் சிக்கன் சால்னாவும் கொடுத்துருக்காங்க. தெரியுது உங்களுக்கு பார்க்க திக்காக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மட்டன் போயிடலாம், ஆ சாரி ஃபஸ்ட்டு சிக்கன் போயிடலாம், ஏன்னா மட்டன் வந்து சிக்கனை டாமினேட் பண்ணுறோம். லைட்டாக எனக்கு லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் குத்துப்பாட்டு. செம்மையாக டெம்ப்டிங்காது எனக்கு, சாப்பிடலாம். திக்காக இருக்குங்களா கிரேவி? வந்து திக்காக தான் இருக்குது பக்கா. வேறு ஒன்று, நீங்கள் வந்து குத்துப்பாட்டை வந்து அப்படியே சாப்பிட்டா கொஞ்சம் ஆப்ரேஜாக இருக்குது. கிரேவி சிக்கன் கிரேவி இல்லை, அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது தாறுபடாக இருக்குங்க. மஸ்ட் ட்ரைனே சொல்லலாம். மட்டனுடைய போட்டி எனக்கு பிடிச்சதுங்க, மட்டன் குடல் கிரேவி. நிறைய வேறு பேர் ஸ்டீல் பண்ணுவாங்க, ஆரஞ்சு கலர் இருக்கும் கலர் போட்டு போட்டு, இது வந்து நார்மல் கலர் தான் இருக்குது. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது பிளேட்டு காட்டணுமா? கைஸ் இப்போ பக்கத்தில் பார்த்தா தெரியும், இது வந்து நல்லா குட்டி குட்டி, அதாவது ஆனியன் வந்து நல்லா ஸ்கொயர் ஸ்கொயராக குட்டி குட்டியாக போட்டிருக்காங்க. அண்ட் கருவேப்பிலை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு திக்காக தான் இருக்குது, நல்லா ஒரு ரொம்ப ட்ரை இல்லை, லைட்டாக லிக்விட் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் எடுத்துகிட்டேன் ஆல்ரெடி, இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு போட்டி, இது அப்படியே ஆனியன் டொமேட்டோ இருக்குல்ல மசாலா போட்டலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பைட்டு போயிடலாம். சேஸ்டா சேஸ்டே சொல்ல மாட்டாங்க, அம்மா அப்படி போயிடுறான். ஏன் பசியா என்ன? ஏய் உன்னை பார்த்தா டெய்லி சாப்பிட்ற மாதிரிலாம் தெரியுது. சேவா சேஸ். குறையுது ஆ காரம், காரம் அதிகமாக இருக்குது, அதிகமாக இருக்குது. மட்டன் போட்டி வந்து நம்ம நிறைய சாப்பிடும்போது சாப்பிட்டோன்னா இந்த ரா ஃப்ளேவர் வரும், ஆக்சுவலாக ரா ஃப்ளேவர் வரும். இதை பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது ரா ஃப்ளேவர், சாப்பிடும்போது மசாலா ஃப்ளேவர் அது, தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரா ஃப்ளேவர் தெரியுது எனக்கு. மட்டன் பிரியாணிங்க தமிழ் ஃபஸ்ட்டு சொல்லுங்க. பீஸா ஏன் பீஸா இல்லைடா, மட்டன் பிரியாணியில் பீஸ் இல்லை. ஏமாத்திக்கலாம், இது 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 இருக்குடா, எப்படா இல்லாமல் போகும். வந்துரு ஃப்ரெஷ் பீஸ் தான் நினைக்கிறேன். ஆ தம்பிக்கு வந்து என்ன இதுதான் பீஸ் இல்லாது சாப்ஸா? ஆ சாப்ஸ், சின்ன சாப்ஸ். கைஸ் ஸோ பிரியாணி பார்த்துலாம், ரைத்தெல்லாம் விற்கலை, ஸோ நான் அப்போ தான் கேட்டிருக்கோம். ஸோ ரைஸ் பார்த்திங்கன்னா சீரகம் சம்பாங்க, இப்போ தினத்தில் பார்த்தீங்கன்னா சீரகம் சம்பா எங்கே இல்லைடா, எங்கேயுமே இப்போ தினத்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பாசுமதி தான் போடுவாங்க. ஸோ இந்த ஒரு ஷாப்பில் மட்டும்தான், இந்த ஒரு ஹோட்டலில் மட்டும்தான் சீரக சம்பா போடுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சீரக சம்பா நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். நீ இவன் முஸ்லீம் டெய்லி சாப்பிடுவான் பிரியாணி, டெய்லி சாப்பிடுவான் டெய்லி. நான் அப்படியே மூணு வேலையும் பிரியாணி தான் ஒன்று கேட்டா. ஏய் சாப்பிட்டு சாப்பிட்டு உனக்கு சளிச்சு போச்சு? ஓகேவா, எங்கே நான் எப்படா இப்படா ரேராக தான் சாப்பிடுவேன், அதனால் வந்து எனக்கு வீட்டில் வாரத்துக்கு ஒரு நாள் பிரியாணி. ஆ சரி, வந்து பிரியாணி பார்த்தலாம். சீரக சம்மா வந்து ஒரு புல்லட் அரிசி பார்த்துருக்கீங்களா, புல்லட் அரிசி. அந்த புல்லட் அரிசி வந்து அரிசி எப்படி இருக்கும், அந்த அந்த சைஸில் இருக்குது. குப்பனாக வரல அந்த சைஸில், புல்லட் அரிசி என்ன சைஸ் இருக்குமோ அந்த சைஸில் இருக்குது. இது வந்து ரைத்தா இல்லாமல் ட்ரை பண்ணுவோம். செம்மதா, கண்ணாடியில் அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணி திறந்தா. ஆ பிரியாணி வேறு லெவலு, பிரியாணி ஒரு 10 out of 10 உள்ளங்க, பிரியாணி 10 out of 10. அவங்க யூஸ் பண்ணுற மசாலாவை பார்த்தீங்கன்னா ஒரு சீரக சம்பா, சீரக சம்பா ஃபஸ்ட்டு வேறு ட்ரை பண்ணல. இந்த மட்டனுடைய ஃப்ளேவர் வந்து லைட்டாக தெரியுது, அந்த மட்டன் ஃப்ளேவர் இருக்குல்ல அந்த வந்து ஃப்ளேவர் வந்து அரோமா வந்து ஸ்பைஸ் நல்லா இறங்கியிருக்கு. ஒரு பைட் போனால் இன்னொரு பைட்டு சாப்பிட தூண்டுது, அந்த மாரி இருக்கலாம். ஒரு 10 out of 10 நல்ல ஒரு மட்டன் மீன் சொல்லலாம். இதுலாம் ரைத்து தேவையில்லைதா, அப்படியே சொல்லலாம். ரைத்து தேவையில்லை, அப்படியே சொல்லலாம். அக்கா எத்தனை கூட ரைத்து வேணாம் சொல்லிட்டு, ஓகேவா? அதுன்னு வேணாம் சொல்லிடுறாரு, வர வைக்கட்டும். சரி பீஸ் பார்த்தலாம், பீஸ் பார்த்தேன். இது நல்ல ஒரு பிரெஸ் பீஸ் போட்டுருக்கேன் உன்னுடா, சாப்ஸ் பீஸ், சாப்ஸ் ஃபஸ்ட்டு. அவன் அதெல்லாம் போன் ஃபுல்லாக எடுத்துட்டுக்கிறான், மூணு ஃபுல்லாக எடுத்தான். சரி சாஸ் பீஸ் வந்து நம்ம பிரேக் பண்ணி காட்டுறேன் பக்கத்தில். இன்னும் பீஸ் செம்மந்துடா பேஸ், செம்ம சாஃப்ட்டுங்க. இங்கே பாருங்களா, அங்கே ஐயாவில் அடி துளகுது,
பிச்சு பொருளாக போடுது. அப்படியே பீஸ் கொஞ்சம் பிச்சு எடுத்து ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கா, ரைஸ் கொஞ்சம் எடுத்து நான் வரைய மாட்டேது, ரைஸ் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பீஸு மட்டன் பீஸஸ் அப்படியே வச்சு ரைத்தை வந்திருக்கா சார், ரைத்தை கொஞ்சம் எடுத்துக்கோ வேணவா. சரி ஓகே ட்ரை பண்ணலாம். ரைத்தா லைட்டாக ரைத்தா கூட வேறு லெவலுங்க. மட்டன் பிரியாணி ஒத்தானது ப்ரைஸ் வேற, ப்ரைஸ்லாம் ரெஸ்ட் கொடுத்து தரேன். அந்த பீஸும் மட்டன் பிரியாணி ஒத்தான பிரியாணி வந்து அஜ்மட்ட போடல நினைக்கிறேன். பிரியாணி சாப்பிடும்போது தெரியுது அஜ்மட்டெல்லாம் போடல. நார்மலாக எப்படி பிரியாணி கொண்டு வராங்களோ அதேமாரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் தான் மட்டனுடைய சாரி மதுரை மட்டன் கறிதோசை. மதுரையில் பார்த்திங்கன்னா கறிதோசை தான் ஃபேமஸ் மட்டன் கறிதோசை சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சென்னை நாவல் ஒரு ஆர்டிஸ்ட் ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்டேன், அவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணேன், அதுவும் நல்லா இருந்தது. அது சிக்கன் சிக்கனில் செஞ்சாங்க, இது வந்து மட்டன் அது வேறு லெவலில் இருந்தது. உண்மையாக உண்மையாக சொல்கிறேன் அது வேறு லெவலு. இது பார்த்தீங்கன்னா மட்டன் கறிதோசை ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ஆரிச்சடி சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்குது. கொஞ்சம் தெரியா ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். சரி நான் லேட்டாக கிரேவி கிரேவி நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கிரேவிலாம் ட்ரை பண்ணுவான். மட்டன் பீஸ் பார்த்திங்கன்னா இல்லை குட்டி குட்டியாக போட்டுறாங்க சரிங்களா. மட்டன் பீஸஸ் வந்து அப்படி குட்டி குட்டியாக தெரியுது. அப்படியே வித்தவுட் கிரேவி இல்லாமல் ட்ரை பண்ணுவோம். சரிடா சூடோ சாப்பிட தான் நல்லாயிருக்கும். ஆறி போகிறதுனால கொஞ்சம் டேஸ்ட் அவ்வளோவா தெரியல, டேஸ்ட் அவ்வளோ தெரியல. சூடோ சாப்பிட்டா செம்மையாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்லிக் கார்லிக் மட்டன் நினைக்கிறேன். கார்லிக் மட்டனா சிக்கனா? நான் கார்லிக் தாங்க. கார்லிக் வந்து சிக்கன் நாட்டுக்கோழி குட்டி லெக் பீஸுங்க. குட்டி லெக் பீஸுடா இது வரைக்கும் நான் இந்த சிக்கன் லெக் பீஸை பார்த்ததே இல்லை. எனக்கு வேணாம். வேணாமா சிக்கனா? இது நாட்டுக்கோழி நாட்டு சாப்பாட்டியா? நாட்டுக்கோழி தான் நல்லது. இவன் இவன் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு சாப்பிட மட்டும் சொல்லிட்டான், நாம் மட்டும் ட்ரை பண்ண போகிறேன். இந்த கிரேவியும் பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டி குட்டி பீசஸ் வந்து கார்லிக் இருக்குது. கார்லிக் நாட்டுக்கோழி கிரேவி ஃப்ரைங்க எப்படியோ இது ஓரமாக தூக்கி போட்டு. உன் வேணுமாடா? வேணாமடா வேணாம். ஏ கொஞ்சம் சாப்பிட்றா வேணாவா? சரி சாப்பிடலாமா லெக் பீஸ். வேற மாதிரி உண்மையே இல்லை. வந்து சிக்கன் வந்து சிக்கன் பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டில் ஒரு ரப்பர் மற்ற ரப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் இருக்காது, ஒரு சக்கமே இருக்கும். ஆனால் அதுமாரி இல்லை. சிக்கன் வந்து கிரேவி கூட நல்லா வந்து செம்மையாக பாய் பண்ணி வச்சாங்க. பீஸ் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்குங்க. இது சிக்கனை எப்பவுமே வந்து கையில் பிரேக் பண்ணால் நல்லாவே இருக்காது, கட்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சாப்பிட்லாம். நீ என்ன என்ன போட்டு சாப்பிட்றா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பன் பரோட்டா. பாம்பு மாரி இருக்குது பாருங்களா, பாம்பு மாரி அது இல்லை டிஃப்ரெண்டா. நீ பாதி தெரியா லைட்டாக கொஞ்சமாக ட்ரை பண்ணுவான். பன் பரோட்டா மதுரை பரோட்டா கொஞ்சம் லைட்டாக ஹார்ட்டாக தான் இருக்குது, சூடாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, லேயர் நிறைய இருக்குது. தெரியும் உங்களுக்கு கேமராமேன் முறைக்கிறான், டேய் என்னடா என்ன விட்டு சாப்பிட்லான்னு கேட்டாடா. டேய் கேட்டேன்னு இப்போ செம்ம லேயர் பரோட்டா. இது கூட என்ன ட்ரை பண்ணா சிக்கன் சட்னியாடா, இது பிராய்லர் தான் இது சாப்பிட்லாம்டா. நீ சின்ன எப்படி தண்ணி பிடிப்ப? நாட்டுக்கோழியா பிராய்லர் தானே சொன்ன? வாங்கிட்டு வராங்களா? அது நான் தானே வாங்கிடுவேன். சாப்பிட்டுப்பா தெரியுமா? தெரியாதுல்ல சாப்பிட்டு. ஆ பீஸ் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரெஸ் பீஸா என்ன தெரியல. இது வந்து ப்ராய்லர்டா, ப்ராய்லர் தான். இப்போ பெரிய பீஸை போட்டு கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும், நல்லா கட்டியாக இருக்குது. மீன் குழம்பு எப்படி கட்டியாக இருக்கும் என்னடா? செட்டிநாடு கிரேவி. செட்டிநாடு சிக்கன் செட்டிநாடு கிரேவிங்க. மதுரை பன் பரோட்டா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி பதப்பா ஒரு மீடியம் பைட்டை பீஸோடு எடுத்து ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். பீஸ் சூப்பராக செம்ம சாப்பிட்றா போகிறா பாய் வச்சுக்கணு.
பொய்யாத அதுக்கெல்லாம் வா 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 அமேசிங்கா. இது அப்படியே தொடங்கும்போதே அந்த டேஸ்ட் வந்து அப்படி அப்சர்வ் பண்ணடா. இது உருட்டாக சொல்கிறியா அப்படியா சார்? இல்லை சில பேர் கவுண்ட் போடுவான், என்னடா அவன் ரொம்ப உருட்டுறான்னு. ஆக்சுவலி தொடங்கும்போதே அந்த டேஸ்ட் வந்து அப்படியே தொடங்கும்போது தீர்த்துங்க. அந்த டேஸ்ட் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது, உண்மையாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கும். எப்படி பரோட்டா கூட நல்லா பீஸோடு மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். மதுரை பன் பரோட்டா வித் செட்டிநாடு சிக்கன் கிரேவி. சீஸ்டா செட்டிநாடு செட்டிநாடு தான். செட்டிநாட்டுக்கான ஒரு நிறைய இது சாப்பிட்ருக்கேன், அதே சேம் அதே ஃப்ளேவர் தான் இருக்குது. என்ன சொல்லணும், ஜிஜகாரி பேஸ்ட் வந்து நிறைய போட்டிருக்காங்க. அது ஒன்றும் அரோமா வந்து என்னால் எடுத்து கொடுக்கு ப்ளஸ்ஸாக. ஸோ லாஸ்ட் பைட்டாக மீடியமாக போட்டுருங்க, மீடியமாக இருக்குது. லாஸ்ட்டாக அப்படியே பரோட்டா போயிடலாம். வேறு மாதிரிங்க பொரிச்ச பரோட்டா பார்த்தது உங்களுக்கு செம்ம. அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் பார்த்தியா, சவுண்டு கேட்க நினைக்கிறேன், கிறிஸ்பி கிறிஸ்பியாக சவுண்டு மொறு மொறுனு. இது வந்து அவனுக்கு மட்டன் சுக்கர் டைம்லாம் மிக்ஸ் பண்ணி லைட்டாவா ஃப்ரைமே பண்ணுறாங்க. இவனை நம்பியார எல்லாமே நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறேன். அப்போ சாப்பிட ஃபுல்லாக சாப்பிட்டுல பார்க்கலாம் பார்க்கலாம். இப்போ வந்து பொரிச்சு பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த செம்மையாக இருக்குதுங்க. பரோட்டா வந்து சவுண்டு போடலாம், இந்த முறுக்கு சாப்பிட்டா அப்படி அந்த சவுண்டு இருக்குங்களா? நல்ல ஒரு லேயரு அப்படியே அந்த மட்டன் சுக்கா ஒன்றுலாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு மீடியமான பைட் போகிறோம். சாப்பிடலாம் மதுரை பொரிச்ச பரோட்டா வித் மட்டன் சுக்கா. சரிடா. இது வந்து பரோட்டா ட்ரை பண்ணுற பொரிச்ச பரோட்டா ட்ரை பண்ணலாம். இது எப்படின்னா சொல்ல வரல, இங்கே நிற்கிறேன் தொண்டையில் வாயில் வரல. லாஸ்ட் ஒன்று இப்போ என்ன ட்ரை பண்ணோம், இப்போ காடை ஃப்ரைடேஸ். இது நானும் சாப்பிட்டுருக்கேன் காடை ஃப்ரைடேஸ். சாப்பிட்ல ஐயா வேண்டா இந்த சாப்பிட்றா, இந்த காடை ஃப்ரைடேஸ் ட்ரை பண்ணலாம். காடை பற்றின மேலே வந்து கட் பண்ணி போட்டுருவாங்க, இந்த 65 போட்டு நார்மல் பண்ணுவாங்களே அதேமாரி போட்டுருவாங்க. அப்படியே பீஸ் அண்ட் ஃப்ரைடேஸ் போட்டு. ஸோ லாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா சூடு நல்ல ஃபுட்டாக தான் நம்ம ட்ரை பண்ணி சாப்பிட்டா போனோம். அதில் ஒரு நல்ல ஒரு ஃபுட் எல்லாமே ஒருத்தான பீஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் காடை வந்து 65 பண்ணிடுறாங்க, அதை வந்து அப்படியே கட் பண்ணி ஃப்ரைடேஸாக பண்ணிடுறாங்க நினைக்கிறேன். ரைஸோடு சேர்த்து காடை ஃப்ரைடேஸ் டேஸ்ட் பண்ணலாம். இப்போ சாப்பிட மாட்டாடா காடு சாப்பிடலாம். உங்கள் ஃப்ரைடேஸ் கலர் இல்லை பார்த்தியா, உங்கள் ஒயிட்டாக ஒயிட்டாக பண்ணுறாங்க. கேரட் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரை பண்ண மாட்டாங்க, எல்லாரும் ரெடி செஞ்சுட்டு இப்போ அப்புறம் மேலே பார்த்து டெக்கரேஷன் பார்த்துறாங்க. நல்லா மஜா ஆகுது காடை ஃப்ரைடேஸ். ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து நான் காலி பண்ணிவிட்டு நாங்கள் எல்லோரும் காலி பண்ணிட்டு உங்களை அவுட்டோர் செஞ்சுக்கிறோம் ஓகேங்களா? ஸோ கைஸ் ஒரு வழியை பார்த்தா குமாரவிலாஸ் வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம், நிறைய ஐட்டம் ட்ரை பண்ணோம். ஸோ உனக்கு என்ன பிடிச்சது நீ சொல்லிடுறா. அல்டிமேட்டா எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா பொரிச்ச பரோட்டாவும் அந்த செட்டிநாடு சிக்கன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது வந்து ப்ராய்லர் தானே? ஆமாம் எஸ் ப்ராய்லர் தாங்க. அது எனக்கு இந்த காம்பினேஷன் நல்லா இருந்துது. இப்போ வீடியோ ஷூட் முடிச்சுட்டு கூட நிறைய போகணும்னு ஒரு பொரிச்ச பரோட்டா ஆர்டர் பண்ணி அதை டேஸ்ட் பண்ணேன், அதுவும் நல்லா இருந்தது. அவர் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்காது, ரொம்ப மைனஸாக சொன்னதாக எனக்கு வந்து காடை ஃப்ரைட் ரைஸ் வந்து பிடிக்கலங்க. அது வந்து கட் பண்ணி வந்து ஒழுங்காக பண்ணலை, ப்ரிப்பேர் பண்ணலை, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கல சொல்லலாம். அப்புறம் வந்து மட்டன் சுக்கா அண்ட் மட்டன் போட்டி அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலாக இருந்தது. சரி ஸோ இந்த வீடியோ பிடிச்சோன்னு நினைக்கிறேன். இங்கே நான் வண்டியில் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரோஹினி தியேட்டர் என்ன பண்ண போது பீஸ் தான். அதனால தான் ரிவ்யூ பண்ணுங்கள் பீஸ் ரிவ்யூ கூட. சரி இப்போ முடிச்சுட்டு அதான் தினம்
தின்னணும் என்ன கமிட்டியா தின்னணும் கமிட்டி ஆப்போசிட் இருக்கு. ஸோ தின்னணும் வந்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபுட்டியாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான இடம் சொல்ல மோஸ்ட்டுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஐட்டம் வந்து எனக்கு நல்லாவே இருக்கும். மதிய டைம் பார்த்தீங்கன்னா வந்து நாட்டுக்கோழி பிரியாணி, மட்டன் பிரியாணி, காடை பிரியாணி, எல்லா சீ ஃபுட்ஸ் எல்லாமே இருக்கும். மதியம் வந்தீங்கன்னா நைட் டைம் மட்டும் இருக்காது, நைட் டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிங்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வளரும் கருங்க சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிக்கலன்னு நினைக்கிறேன், லைக் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம தம்பி பில்லு விளாக்ஸ் இருக்கார், அவரோட சேனல் லிங்க் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட்டு பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ போய்ட்டு நான் வந்து ட்ரை பண்ணுங்கள். எஸ் நான் போய் இப்போ செஞ்சு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பஸ் ஏற போகிறேன். பஸ் ஏறி பார்த்தீங்கன்னா 9:30 ஆயிடுச்சு வேறு எனக்கு, 9:30 பஸ் இருக்குமா தெரில. சரி பாபா டேடா நான் போய்ட்டு தூங்க போகிறேன் சாப்பிட்டு.